பிரதர் சிஸ்டர் இல்லைன்னா அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டு தப்பா சொன்னாங்க அப்படின்னா அந்த தண்ணியில முக்கி எடுக்கிறது அப்படின்னா வந்து மாவு பூசுற மாதிரி. சரி, தம்பி வந்து ஊர்ல இருந்து வந்தாப்ல ஒரு வீடியோ அப்படியே எடுத்துடலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்றோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கொஷின் வந்து நான் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. அவன்கிட்ட சும்மா சொன்னேன், ஆனா அவன் ஏதோ ஒரு கேப்ல வந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கான். நான் ஆண்ட ஃப்ளோல எனக்கு என்ன கொஷின் தோணுதோ அதுதான் நான் கேட்க போறேன். வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் தம்பி நீயே கொஷின் கேளு. நான் சொன்னா இதுல இருந்து நீ கேக்கலாம் சொல்றியா? ஆமா, ஏதாவது ஒரு பிட் எடுத்து எல்லாமே தான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அப்புறம் சொல்லிடுறேன், நான் தம்பியை வந்து என்னை பற்றி கொஷின் கேட்பேன். அதுக்கு தம்பி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுவான். சப்போஸ் ஆன்சர் அவன் தப்பாக சொல்லிட்டான்னா நான் அவன் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி அவன் என்ன கொஷின் கேட்பான் பார்ப்போம். யார் வந்து யார் ஃபேஸில் வந்து மாவு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, கேம் குள்ள போயிடலாமா? போயிடலாம் போயிடலாம். கேளுங்க. எனக்கு பிடிக்காத விஷயமா இது. யாராவது சாப்பிடும்போது சவுண்ட் இருக்கிட்டே சாப்பிட்டா உனக்கு பிடிக்காது? அதெல்லாம் கிடையாது. நீ ரெண்டு மூணு எல்லாம் கேக்கல. எது இருந்தாலும் கேட்டா எனக்கு தெரிஞ்ச விஷயம் அத நான் சொல்லிட்டேன். அப்ப கூட ஆசஸ் கிடையாதுல்ல. உங்க அப்பா ஒரு கொரியன் போன் அடி போட்டுட்டாரு. ஆமா, அப்பா தான் ஆசஸ் கிடையாது. அதே தான் கொரியன் போன். ஆமா, ஒரு வெக்கர் கொரியன் போன். ஹுவாயா? ஹவாய். ஹவாய். ஹவாய் எல்லாம் பார்க்கவே இல்ல. அதான் ஆசஸ். அவ அக்காவே தப்பா சொல்லுச்சு. நோக்கியா நீ தப்பா, நீ தப்பா. ரெண்டு பேரும் பூசி கேங்க மாத்தி மாத்தி. இது வந்து நடுவர் சொல்றதுதான். நீ தப்பா சொல்லிட்ட, அவளும் தப்பா சொல்லிட்டா. எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய். விஜய் விஜய் இளைய தளபதி விஜய். தளபதி விஜய். ஓ, இப்ப தளபதி விஜய் இல்ல. ஓகே, மறுபடியும் நான் தான் அப்ளை பண்ண போறேன். அங்க ஈஸியான क्वेश्चन தான் எடுத்துச்சு. பா, இவ்வளவு இவ்வளவு எல்லாம் பூசுறது. அவ்வளவுதான் பூசுறோம். அப்பதான் பூசி அழகா இருக்கும். இப்ப நான் क्वेश्चन கேக்குறமே. சரி, இதே क्वेश्चन நான் கேக்குறேன், நீ கரெக்டா சொல்ற. அப்போ நீ அப்பப்ப ஒரு அடிக்குற சொல்ல. அப்பப்ப ஒரு ஹீரோ சொல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கோடா? சரி,
விஜய் சேதுபதி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என் அம்மாட்ட மாட்டி விட்டுருக்க எனக்கே தெரியாம மாட்டி விட்டு அடிவாங்க வச்சிருக்க எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் மாட்டி விட்டுருக்க என்ன மாட்டி விட்டு இருக்கேன் சொல்லு எனக்கு தெரியல கலாய்க்கிறான்னு சொல்லிட்டு நீ வீட்டு அவனுக்கும் தெரியல ஆனா மாட்டி விட்டுருக்க காரத்துலன்னா பானிபூரி தண்டி ஸ்வீட்ல ரசமிலாயி அது மசால் பூரி தான் அம்மா பானிபூரி பானிபூரினுவாங்க ஆனா அதுக்குதான் கையிட எப்படி மசால் பூரி
ரொம்ப நேரம் கேம் விளையாட பிடிக்குமா இல்ல போன் பேச முடியுமா? கேம் உனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, போன் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தப்பே ரெண்டுமே பிடிக்காது, ரெண்டுமே பிடிக்காது. அதெல்லாம் இல்ல, நீ போன் பேசுவ. போன் பேசுவ? அதான் ரொம்ப நேரம் பேச பிடிக்காதுன்னு உண்ட நிறைய பேர் சொல்லியிருக்கல. நீ ரெண்டுமே பிடிக்காது பதில. உனக்கு சாதகமா வந்திருக்கும். எனக்கு பக்குவமா போச்சு. பீச் ரொம்ப பிடிக்கும். பீச் பீச் பிளேஸ் கேக்குறேன். பீச்னா பிளேஸ் அப்புறம் என்ன? ஊரு அந்த மாதிரி எல்லாம். நீங்க டூரே போறது அதிகமா? நான் நிறைய போயிருக்கேன், உனக்கு தெரியல. இவனுக்கு முகரக்கட்டை எல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நிறைய உண்மைகள் எல்லாம் வெளிய வருதுடா. சீக்கிரம் சொல்ல டைம் ஆயிடுச்சு. சரி, குளிரா இருக்கிற பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊராவும் இருக்கலாம், டூரிஸ்ட் பிளேஸாவும் இருக்கலாம், எல்லா இதுவாகவும் இருக்கலாம். நடுவர் தீர்வு கேளுங்க. நடுவர் தீர்வு क्वेश्चनே தப்புங்க. எங்க டூரிஸ்ட் பிளேஸ் தான் அவனுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படிதான் சொல்லிட்டான். நான் ஆமா, எனக்கு பிடிச்ச பிளேஸ் தான் இங்க. நீ क्वेश्चनே தப்பு சொல்லிட்டே போ. நான் ஜெயிச்சேன். டட டன் டன் டட டன் டன் டட 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 ரொம்ப பிடிச்ச புட்டு மனசு தேதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த படம் எது?
நிறைய படம் டிவில பார்த்திருக்கோம். டிவில இல்ல ராஜா, நம்ம தியேட்டருக்கு போய் பார்த்தது. நான் தான் ஒரு குளூ கொடுத்தேன். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் தான் வந்தாங்க. நீ நானு அம் சி அம் நீ நானு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். தெரியலையா? தெரியல தெரியல தெரியல. இதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. போ வேலை இதோ. ஆமா சிட்டு பையன் சிட்டு அவனோட அக்காவை கூட்டிட்டு வந்தாங்க. நீ வந்து உன்னோட அக்கான்னு என்ன கூட்டிட்டு அவனோட அக்கா அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த சீடு பூசுங்க. வெரி நைஸ். கொஸ்டின் கே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஹீரோ சொல்லல டைரக்டர் சொல்லு. சொல்லு நீ தான் தைரியமான ஆளு சொல்லு. இது ரொம்ப கஷ்டமான கொஞ்சம்னாச்சு. சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு டைரக்டர் நேமே நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கேன். கேள்வி கேட்க போதே நான் எடுத்து கேள்வி வச்சிருக்கோம். டைரக்டர் நேமே நிறைய பேர் தெரியாது. அட்லியா நோ 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 யாரும் சொல்ல நன்றி. புளிய மரத்து நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க. எனக்கு அவங்க வேற தேவதை ஒரு பக்கம். அவங்க ஆங்கரிங் வேற லெவல். நான் கேட்டது ஹீரோயின். நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், அதான் உனக்கு க்ளூ கொடுத்தேன். அந்த ஸ்டேட்டஸ் நான் பார்க்கல. அது நான் நான் பொறுப்பா முடியல. அந்த ஸ்டேட்டஸ் காட்டேன் முன்னாடி. ஆவோட பாவுட பா. இப்ப இருக்கிற ஹீரோயின் பேர் எதா சொல்லணும்? சன்னி லியோன். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் தெரியா டைம் முடிஞ்சி. தெரியல. நல்லா ரஷ்மிகா மந்தனா பேரை நான் எப்படி கிண்டு குடுக்கறது எனக்கு எனக்கு எல்லா பசங்களும் இந்த மாதிரி தானே.
லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு ஈஸியா மாமா இது நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணுவாரு அந்த அளவுக்கு மாமாவுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியுமாங்கறத நான் செக் பண்றேன் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் எது ஆனா உங்களுக்கு இது தெரியாதுங்கறது எனக்கு தெரியும் ஆனா ஈஸியான क्वेश्चन ஃபேவரட் ஃபுட் விஜயா நன்னிஜா முடிஞ்சிருச்சு யார் நிறைய ஆன்சர் பண்ணோ என்னன்னு எங்களுக்கே தெரியல வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க இது ரொம்ப ஃபன்னா தான் நாங்கள் எடுத்தோம் இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி என் தம்பி என்னை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் நான் அவனை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ அவனுக்கு தாடி எல்லாம் இருந்ததெல்லாம் ஒட்டவே இல்லைங்க அவனுக்கு மாதிரியே இருக்கிற ஐயோ இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இருந்தா யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கிறாங்க